போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூன் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். முடிந்தால் வென்று காட்டு என்ற சீரியஸில் இன்றைய நாளுக்கான 50 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 17/3/2024 ஓகேவா, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவ மாணவியருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் டெஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது, 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28/5/2024 ஒரு சீரியஸ் வந்து அன்றைக்கி 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 28ஆம் தேதி முடியுது. ஃபுல்லாக உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டு மட்டும்தான், ஒரு 100 கொஸ்டின் வந்து தமிழ் டெஸ்ட்டு மட்டும் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது விருப்பமுள்ள மாணவ மாணவிகள் என்ன பண்ணிக்காங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இலவச தமிழ் தேர்வு ஓகேவா. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 தேர்வுகள் இருக்குது, 70 நாள் வந்து டெஸ்ட்டு நடக்கும் ஓகேவா. 70 நாட்களில் 25 தேர்வு இருக்குது, ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்குது உங்களுக்கு, ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து 3 இருக்குது. இதுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா 6th-10th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு மட்டும்தான், இதை தவிர்த்து நீங்கள் வெளியே எங்கேயுமே படிக்க வேண்டாம். இந்த 6th-10th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கவர் பண்ணிடுங்க. 100 கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவோம் கொஸ்டின் பேப்பரை வந்து. இப்போ 17ஆம் தேதி மொதல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 17ஆம் தேதி வந்து காலையில் 10 மணிக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஈவினிங் 6 மணிக்கு ஓகேவா, சாயந்தரம் 6 மணிக்கு வந்து யூடியூப்பில் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து வந்துடும் ஓகேவா. கரெக்ஷன் வந்து நீங்கள் அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டாலும் சரி, இல்லை நம்ம டெலகிராம் குரூப்லேயே வந்து நீங்கள் அதை வந்து உங்களை ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அதனால் இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதாவது குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க மாணவ மாணவிகள் ஓகேவா, இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணிக்காங்க, இந்த எக்ஸாம் வர்ற குரூப் 4 எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணிடுங்க எப்படியாவது ஓகேவா. ஏன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் கரெக்டாக போட்டாலே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 95 மார்க் மேலே எடுத்துடலாம் ஓகேவா. அதாவது 100க்கு 95 கொஸ்டின் போட்டுடலாம், 100 கொஸ்டினுக்கு 95 கொஸ்டின் போட்டுடலாம். அதனால் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குரூப் 4ல் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து இருக்குது, தமிழ்லேருந்து இருக்குது ஓகேவா. அதனால் உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டை வச்சுருக்கோம், எல்லாருமே தமிழ் டெஸ்ட்டு கேட்டதுனால மூ மேத்தா அப்படிங்கிற சீரியஸ் ஓகேவா, மூ மேத்தா அப்படிங்கிற தமிழ் இலவச தமிழ் டெஸ்ட்டு சீரியஸ் வந்து 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்தி இந்த குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நாளுக்கான 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. எப்போதும் போல் நம்ம கிளாஸை வந்து ஒரு பொன்மொழிகளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கும் ஒரு பொன்மொழிகளோட பார்த்துறோம், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய் அவங்களோட ஒரு பொன்மொழிகள் தான் ஓகேவா. லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற அறிஞர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களால் ஒன்றை கனவு காண முடியும் என்றால் அதை உங்களால் நிச்சயம் செய்யவும் முடியும். உங்களால் ஒரு விஷயத்தை வந்து கனவு காண முடியும் என்றால் நிச்சயமாக அந்த செயலை உங்களால் செய்யவும் முடியும் அப்படின்ட்டு வந்து லியோ டால்ஸ்டாய் கூறியிருக்கார் ஓகேவா. அதனால் கனவு காணுங்க அப்படின்னு, ஒரு விஷயத்த கனவு காண்றீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான தகுதி எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஓகேவா. அதனால தான் அந்த விஷயத்த நீங்கள் வந்து கனவு காண்பீங்க. ஒரு விஷயத்த நீங்கள் கனவு காண்றீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து உங்களால் செய்யவும் முடியும் ஓகேவா. விடாமுயற்சியும் வைராகியம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சிடலாம் ஓகேவா. அதனால் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் ஓகேவா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துறோம், மிக கனமான உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம். மிக கனமான உலோகம் எது அப்படின்னா ஆஸ்மியம். டங்ஸ்டன் அதிக உருகுநிலை, டங்ஸ்டனோட அதிக உருகுநிலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300 டிகிரி செல்சியஸிலிருந்து 3500 டிகிரி செல்சியஸ் வரை. குருதியின் பிஹெச் அளவு, குருதினா நம்ம ரத்தம், ரத்தத்தோட பிஹெச் அளவு பார்த்தீங்கன்னா 7.35 முதல் 7.45 வரை. இரத்தத்தின் பிஹெச் அளவும் 7.35 முதல் 7.45 வரை. பனிப்பாலம் நடவடிக்கை எந்த அமைப்போடு தொடர்புடையது, பனிப்பாலம் நடவடிக்கை வந்து எந்த அமைப்போடு தொடர்புடையது, நாசா. துக்கம் கக்கம் என்ற நாவலின் ஆசிரியர் மம்தா காளியோ, மம்தா காளியோ. துக்கம் கக்கம் என்ற நாவலின் ஆசிரியர் மம்தா காளியோ ஓகேவா. இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ பாரம்பரிய சான்றிதழ் பெற்ற நகரம் அகமதாபாத், இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ பாரம்பரிய சான்றிதழ் பெற்ற நகரம் அகமதாபாத் ஓகேவா. இந்தியாவின்
46வது கிராண்ட் மாஸ்டர் செஸ் விளையாட்டு சாம்பியன் 2017 யார் அப்படின்னா ஸ்ரீநாத் நாராயணன். இந்தியாவின் 46வது கிராண்ட் மாஸ்டர் செஸ் விளையாட்டு சாம்பியன் 2017 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத் நாராயணன். B1 குறைபாட்டால் ஏற்படும் நோய் பெரிபெரி. B1 என்ற விட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து பெரிபெரி. காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவற்றது. காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு என்பது வந்து முடிவற்றது. அரசு தியாகன் மின் வர்க்க திட்டத்தின் செயல்படுத்திய மாநிலம் குஜராத். அரசு யான்கண்ட் மின் வர்க்க திட்டத்தினை செயல்படுத்திய மாநிலம் குஜராத். இந்தியா முக்கிய வெள்ள சீர்குலைவு ஏற்படும் மாநிலம் அஸ்ஸாம். இந்தியாவில் முக்கிய வெள்ள சீர்குலைவு ஏற்படும் மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். வாக்பதர் எழுதிய நூல் அஷ்டாங்க சமஸ்கிருதம். ஓகேவா, சாரி அஷ்டாங்க சம்கிருகம். அஷ்டாங்க சம்கிருகம் வாக்பதர் எழுதிய நூல். ஓகேவா, கொரிலா போர் முறையை என்றால் என்ன? கொரிலா போர் முறை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முறைசார் போர் முறை. கொரிலா போர் முறை வந்து ஒரு முறைசார் போர் முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சு கிடந்துட்டு இந்த மறைந்திருந்து தாக்குதல் முறையை சேர்ந்தது. ஓகேவா, மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் TNEB அமைக்கப்பட்டது? மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் TNEB அப்படிங்கிற மின்சார வாரியம் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா 1957 ஜூலை 1. 1957 ஜூலை 1. பிராகுய் மொழிகளுக்கு திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு. பிராகுய் மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை கூறும் கல்வெட்டு லிசியர் கல்வெட்டு. லிசியர் கல்வெட்டு. ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை தனுர்வேதம். வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை தனுர்வேதம். பொதுப்பணி தேர்வாணையம் அமைந்த ஆண்டு 1929. பொதுப்பணி தேர்வாணையம் அமைந்த ஆண்டு 1929. ஆந்திர பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1925. ஆந்திர பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1925. வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். வேளாண்மை உற்பத்தியை அளவிடும் முறை நிலம் மற்றும் உழைப்பின் உற்பத்தி திறன். பழமை பொருளியல் அறிஞர்கள் நம்பிக்கை கொண்டிருந்த கொள்கை தடையில்லா வாணிபம். பழமை பொருளியல் அறிஞர்கள் நம்பிக்கை கொண்டிருந்த கொள்கை எது அப்படின்னா தடையில்லா வாணிபம். 20 அம்ச திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். 20 அம்ச திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். ஒளி சைகைகளை மின்னியல் அல்லது மின்னணு சைகைகளாக மாற்றுபவை இலக்க ஒளிப்பட கருவி மற்றும் தொலை நகலி. இலக்க ஒளிப்பட கருவி மற்றும் தொலை நகலி. சம ஊதிய திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1976. சம ஊதிய திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976. பணியாளர் தேர்வாணையம், ஓகேவா, தேர்வு வாரியம் அமைந்த ஆண்டு 1924. பணியாளர் தேர்வு வாரியம் அமைந்த ஆண்டு 1924. தீக்குச்சியில் உள்ள வேதிப்பொருட்கள் ஆன்டிமணி சல்ஃபைடு. ஓகேவா, ஆன்டிமணி சல்ஃபைடு, கந்தகம், பொட்டாசியம் குளோரைடு. ஓகேவா, ஆன்டிமணி சல்ஃபைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தகம், நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் குளோரைடு. 26. இந்து திருமண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1955. இந்து திருமண சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1955. சாரதா திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1929. சாரதா திட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1929. பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு
1526. பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527. சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு 1528. காக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529. ஓகேவா, பாணிபட் போர் 1526, கான்வா போர் 1527, சந்தேரி போர் 1528, காக்ரா போர் 1529. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்தியாவோட திட்ட கமிஷன் தற்போது நிதி ஆயோக் என்று அழைக்கப்படுகிறது. நிதி ஆயோக் என்று அழைக்கப்படுகிறது. பாக் ஹவுல் என்பது கம்பியில்லா தரவு செலுத்துகைக்கான பிணைப்பு. ஓகேவா, பாக் ஹவுல் என்பது கம்பியில்லா தரவு செலுத்துகைக்கான பிணைப்பு. நான்காவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் டர்பன். ஓகேவா, நான்காவது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நடைபெற்ற இடம் டர்பன். இந்திய விமானப்படையால் 2017 டிசம்பர் 17 நாள் அலுவல் ரீதியாக கைவிடப்பட்ட பாதுகாப்பு ஊர்தி MIA அட்டாக் அண்ட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர். ஓகேவா, விமானப்படையால் வந்து 2017 வந்து டிசம்பர் 17 நாள் அலுவல் ரீதியாக வந்து கைவிடப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஊர்தி எது அப்படின்னா MIA அட்டாக் அண்ட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர். டார்க் ஹார்ஸ் அண்ட் அதர் பிளேஸ், டார்க் ஹார்ஸ் அண்ட் அதர் பிளேஸ் என்ற நாடகத்தை வெளியிட்டவர் ஹௌரி ராம் நாராயணன். ஹௌரி ராம் நாராயணன். தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்கள் கொண்ட தாவர தொகுதி ஜிம்னோஸ்பெர்ம்கள். ஓகேவா, தாவர உலகில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சிற்றினங்களை கொண்ட தாவர தொகுதி ஜிம்னோஸ்பெர்ம்கள். எந்த வகுப்பு ஆல்காக்கள் டைனமைட் உற்பத்தி செய்வதில் பயன்படுகின்றனர்? எந்த வகுப்பு ஆல்காக்கள் டைனமைட் உற்பத்தி செய்வதில் பயன்படுகின்றனர்? கிரைசோஃபைசி, கிரைசோஃபைசி. வேதி பிறச்சார்பு உயிரிக்கு எடுத்துக்காட்டு நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோசோமோனாஸ். இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் பெங்களூரு. இந்தியாவில் தனக்கென்ற சின்னத்தை பெற்ற முதல் நகரம் பெங்களூரு. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் 1 ஏப்ரல் 2010. 1 ஏப்ரல் 2010. உரிமை பணி சட்டம் லோக் அதாலத் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1987. உரிமை பணி சட்டமான லோக் அதாலத் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1987. விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1856. விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வந்த ஆண்டு 1856. இந்திய அரசியல் சட்ட விதி 41 கூறுவது வேலைக்கு உரிமை. ஓகேவா, வேலைக்கு உரிமை அளிப்பதை பற்றி விதி 41 கூறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் பதவி பற்றி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கூறுகிறது? சட்டப்பிரிவு 63, விதி 63 கூறுகிறது. உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 21. உலக காடுகள் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 21. தொழில் முனைவு முன்னேற்றத்துக்கான திட்டம் தொடர்புடையது பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணருதல். பெண்களோட தனித்திறமையை வந்து வெளிக்கொணருதல். சங்க தமிழின் சமுதாய நிலையை விளக்குவது தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம், தொல்காப்பியத்தில் உள்ள பொருளதிகாரம். ஜும்மா மசூதி எங்குள்ளது? குல்பர்கா. ஜும்மா மசூதி எங்குள்ளது? குல்பர்கா. பரித்தின் உண்மையான பெயர் ஷெர்ஷா. ஓகேவா, இது வந்து ஷெர்ஷாவோட உண்மையான பெயர் தான் என்னது? பரித். ஷெர்ஷாவோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரித். ஓகேவா, இன்றைய நாளுக்கான 50 க்வெஸ்சனை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு 50 க்வெஸ்சனுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு மூன் அகாடமி. நன்றி, வணக்கம்.